ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை சிறுசாக இருக்கு, நான் 2 எடுத்துருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஏலக்காய் நீங்கள் தட்டி போடுற போல் நான் இப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10-12 பல் முந்திரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், முழு முந்திரி. நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக பொன்னிறமா நல்லா செவந்து வரட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 10 பல்லல பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. முந்திரி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு இஞ்சி நல்லா வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம், நான் வந்து சின்ன சைஸாக இருக்குன்னு சொல்லி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ கிச்சப் சேர்த்ததுனால 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சேர்த்துல அப்படின்னா 4 தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே. தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொடி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஆனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சீரகத்தூள், மல்லித்தூள், டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம இப்போ தான் ஆட் பண்ணுவோம். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துல அப்படின்னா தக்காளி வணங்குறப்பே 2 தக்காளி சேர்த்து வணக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீருக்கு நல்லா சுடுதண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சுடுதண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பன்னீர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் சுடுதண்ணியில் போடாமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும். இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இது பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ பட்டர் மசாலா எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஹோம்மேட் பட்டர் தான் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் 2 வேணும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இது கூட ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. முந்திரியை நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால அடிபிடிக்காமல் இருக்கக்கு நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளரில் 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பால் இது வந்து அது கூட ஊற்றிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லை அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு. இப்போ அந்த பன்னீர் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தண்ணியில் ஊறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு தட்டை ஒரு பிளேட்டில் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருங்க. அந்த பன்னீர் நல்லா குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கெட்டியானதுக்கப்புறமா அந்த பன்னீர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 கொதி மட்டும் விட்டால் போதும், ரொம்ப விட வேண்டியதில்லை. இது கூட மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தா அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும். பாருங்கள் சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.